வணக்கம். போன வீடியோவில் வேக்சினேஷன் பற்றின அடிப்படையான தகவல்களும் கொரோனா வேக்சினேஷன் பற்றின மேலோட்டமான பார்வைகளும் மட்டும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒருவேளை போன வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுத்துருப்பேன், போய் பார்த்துட்டு வாங்க. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பிளாக் ஷர்ட் ஓனர். போன வீடியோவில் கோவிஷீல்டு வந்து 3 பேரை தாண்டி ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கோவேக்சின் மட்டும் 2 பேரை மட்டும் தான் தாண்டி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லாமல் கோவேக்சினுமே தன்னோட 3வது பேசி முடித்து ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக கோவேக்சின் வந்து 81% ஆஃப் எஃபிகாசியும் கோவிஷீல்டு வந்து 70% எஃபிகாசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வீடியோ நான் சொன்ன தகவலுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு வீடியோவை மேற்கொண்டு போகலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்தியாவில் 2 வகையான கொரோனா வேக்சினேஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று கோவிஷீல்டு, இன்னொன்று கோவேக்சின். இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கோவிஷீல்டுங்க. கோவிஷீல்டு வந்து இங்கிலாண்டில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி மற்றும் ஆஸ்ட்ராஜெனிகா அப்படின்ற ஒரு கம்பெனியால் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது. அவங்க தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே கோவேக்சினுக்கு வந்தீங்க அப்படின்னா கோவேக்சின் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகையான வேக்சினேஷன். சரி, கோவிஷீல்டு வந்து இந்தியாவில் எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற பூனேன்ற ஊரில் சீரம் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியால் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது இந்தியாவில். சரி, அப்படி கோவேக்சினுக்கு வந்தீங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற ஹைதராபாத் அப்படின்ற ஊரில் பாரத் பயோடெக் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியால் தயாரிக்கப்படுது. இந்த 2 நிறுவனம் தான் இந்தியாவில் வேக்சினேஷன் தயாரிக்கிறாங்க. அப்போது இந்த 2 நிறுவனத்தோட நம்பகத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா கோவிஷீல்டை தயாரிக்கிற சீரம் கம்பெனி வந்து உலகிலேயே மிகப்பெரிய தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனமாக கருதப்படுது. அப்புறம் கோவேக்சினை தயாரிக்கிற பாரத் பயோடெக் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 24 வருட அனுபவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 24 வருஷமாக அவங்க தயாரிச்சுட்டும் இருக்காங்க, தயாரிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. போன வீடியோவில் கோவேக்சின் அப்படின்றது இன்ஆக்டிவேட்டட் வைரஸ், கோவிஷீல்டு அப்படின்றது வைரல் வெக்டர் மூலிமா பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கோவேக்சின் அப்படின்னா இன்ஆக்டிவேட்டட் வைரஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீரியம் குறைஞ்ச ஒரு வைரஸை தான் நம்ம உடம்புக்குள்ள செலுத்துகிறாங்க. அதாவது வீரியம் குறைஞ்ச கொரோனா வைரஸ். இந்த வீரியம் குறைஞ்ச கொரோனா வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போன உடனே அது எந்த வகையான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பண்ணும். அது என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்க எதிர்ப்பு சக்திகளை தூண்டி விடுவது மூலமாக எதிர்ப்பு சக்திகளுக்கு பலம் கூடும். இந்த டெக்னாலஜி, அதாவது கோவேக்சினை தயாரிக்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜிக்கு பேர் ஓல் வைரான் இன்ஆக்டிவேட்டட் வீரோ செல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிஷீல்டு வருவோம். கோவிஷீல்டு வந்து சற்றே மாறுபட்ட ஒரு டெக்னாலஜி தாங்க. அதாவது இங்கே கொரோனா வைரஸோட வீரியத்தை குறைச்சி உடம்புக்குள்ளே செலுத்தாமல் மாறா தோஷத்தை மட்டும் உண்டாக்குற ஒரு வகையான காமன் வைரஸ், சிம்பான்ஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரங்கு இனத்துலேருந்து எடுக்கப்பட்ட வைரஸ் தான் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. இந்த வைரஸ் ஒரு ஹோஸ்ட் மாதிரி பயன்படுத்துங்க, அதாவது ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி பயன்படுத்தினு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கொரோனா வைரஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த கொரோனா வைரஸ் மேலே முள்ளாக இருக்கும் இல்லையா, அது ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பைக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ப்ரோட்டீன் மெட்டீரியல்ஸை மட்டும் இந்த சிம்பான்ஜியில் எடுக்கப்பட்ட வைரஸ் கூட மாடிஃபை பண்ணி உள்ள அனுப்புகிறாங்க. இந்த மாடிஃபை பண்ண இந்த வைரஸ் நம்ம போன உடனே அந்த ப்ரோட்டீன் மெட்டீரியல்ஸ் அது வேலையை காட்டும். அந்த ப்ரோட்டீன் மெட்டீரியல்ஸ் தான் அந்த வைரஸை நானோ கொரோனா தான் அப்படின்னு நம்ம ஆன்டிபாடிஸ் சொல்லுவோம். நம்ம ஆன்டிபாடிஸும் அது கூட சேர்ந்து சண்டை போட்டு பழகிக்கும். அப்புறம் ஃப்யூச்சரில் இந்த ஆக்சுவல் கொரோனா வைரஸ் வந்தாலுமே அதுக்கிட்ட இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு என்னதாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்டிபாடிஸ் வந்து போராடி ஜெயிக்கும். இதுதான் கோவிஷீல்டோட டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜிக்கு பேர் வைரல் வெக்டார் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க கோவேக்சினுக்கும் கோவிஷீல்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நாம் தெரிஞ்சுக்கப்பட வேண்டியவை. அப்புறம் சரி, இந்த 2 வேக்சினுமே எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரே இதுக்கு போதும். ஏன்னா இது 2மே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வெறும் 2 to 8 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 2 டோசேஜ் வந்து வேக்சினேஷன் போடுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு டோசேஜ் நீங்கள் வந்து கோவிஷீல்டு போடுறீங்கன்னா செகண்ட் டோசேஜும் நீங்கள் கோவிஷீல்டு தான் போடணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டோசேஜ் நீங்கள் கோவேக்சின் போடுறீங்கன்னா செகண்ட் டோசேஜும் நீங்கள் கோவேக்சின் தான் போடணும். ஃபஸ்ட்டு கோவிஷீல்டு போட்ட செகண்ட் கோவேக்சினோ இல்லை ஃபஸ்ட்டு கோவேக்சின் போட்ட செகண்ட் கோவிஷீல்டோ போடக்கூடாது. அப்படி போடவும் மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சது அதான் சொன்னேன். ஸோ காய்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. இதை விட்டு நமக்கு வழி இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து வேக்சினேஷன் இறக்குமதிக்காக டெண்டரை விட்டுருக்காங்க அப்படின்னு நியூஸில் பார்த்தேன். ரொம்பவே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்புறம் அதே மாதிரி அரசாங்கம் விதிக்கிற விதிமுறைகள்லாம் பின்பற்றி சேஃபாக இருங்க. கூடவே வேக்சினேஷன் போட்டு இன்னும் சேஃபாக இருங்க. நம்ம சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.